மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்கு சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிப்டி நேத்து வந்து 24,123 பக்கமா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிப்டி பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் லாங் டேர்ம் புல்லிஷாக இருக்கு. பர்டிகுலர் வீக் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால இந்த வாரம் நிப்டி ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ சில பேர் அவுட் ஆஃப் த மணி நிப்டி பேங்க் நிப்டி கால் ஆப்ஷன்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்திருப்பாங்க மேபி. ஸோ நேற்று நல்லா விழுந்துச்சு, நேற்று விழுந்து வேகத்துக்கு திருப்பி இன்னைக்கு மேலே போகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதிர்பார்ப்பாங்க. பெருசாக வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ குறிப்பாக வந்து இந்த மாதம் முழுக்க ஆப்ஷன் செல்லர் ஃபேவரபுளாக இருக்க வாய்ப்பு இருக்கு. டைம் டிகே எடுத்து ஸோ உங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10% ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் 2-3 மாதம் அப்படியே சைலண்ட் ஆகிடுது. அப்புறம் திரும்ப ஒரு 10% ஏறிச்சுன்னா அப்படியே சைலண்ட் ஆகிடுது. அப்படி பார்க்கும்போது 24,700 வந்துருச்சு, இப்போ சைலண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டை. ஸோ மார்க்கெட்டில் வந்து பெருசாக வந்து சும்மா 1,000 பாயிண்ட் ஏறிடும் இறங்கிடும் ஒரே நாளில் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து இந்த மாதம் இருக்காது. ஒரு 500 பாயிண்ட் கூட நிஃப்டி ஏறி இறங்காது. பேங்க் நிஃப்டி வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் வொலடிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலுமே வந்து போன ரெண்டுக்கே திரும்ப திரும்ப வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு வீழ்ச்சியும் பெருசாக இருக்காது, மிகப்பெரிய லெவலில் ஏறாது அப்படின்றது என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. இன்றைக்கி இன்றைக்கி மட்டும் இல்லை இந்த மாதம் முழுக்க. ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கான ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாம். அதாவது ஷார்ட் அண்ட் கான்டர்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஆப்ஷனில். அதை பயன்படுத்தினீங்கன்னா ஒரு ஒரு 2-3 வாரம் மந்த் இந்த ஆப்ஷனில் எடுத்து பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 80% சக்ஸஸ் இருக்கு உள்ள மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதம் ஆப்ஷன் பையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் சொல்லியிருந்தேன் நிறைய முறை மார்க்கெட் வந்து 25,500-26,000 நிச்சயமாக போகும். ஸோ அதுக்கு போகாமல் மார்க்கெட் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷன் நிச்சயம் பார்க்கலாம். ஸோ நிஃப்டிக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து அதிகபட்சம் 30,000 வரைக்கும் மேலே இருக்கிறதா பார்க்குறேன் நான். என்னோட வியூவில் மார்க்கெட் 26,000 ஒரு லெவல் இருக்குது, அதை விட்டால் 27,500, அதை விட்டால் 30. இந்த மூணு லெவல் ஏதோ ஒரு லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நிஃப்டி திரும்பவும் கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.